அரசு தானியங்கி பணிமனை திருநெல்வேலி. இந்த பணிமனையில் வீட்டிருக்கும் ஸ்ரீ செல்வசித்தி விநாயகர் திருக்கோயில் சுமார் 1987 ஆண்டில் இந்த விநாயகர் கோவில் கட்டப்பட்டது. இத்தனை ஆண்டுகள், 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய மூத்த தொழிலாளர்கள், எங்களது ஆசான்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயில் கட்டப்பட்டது. ஆனால் காலங்காலமாக ஆட்குறைப்புங்கிற ஒரு இதில் இந்த எங்கள் துறையில் தொடர்ந்து பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்த காரணத்தினால் இங்கு வருஷாபிஷேகம் மட்டும்தான் நடத்தி கொண்டிருந்தோம். தற்பொழுது கூட நாங்கள் ஒரு 12 பேர் தான் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 12 பேர்கள் எடுத்த முயற்சியில் இன்றைய தினம் இந்த அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் காலையில் விநாயகர் ஓமத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு மதியம் யாகசாலை நடத்தப்பட்டது. 4.5 மணி அளவில் தீர்த்தம் எடுத்த தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டது. இரவு 1:10 மணி அளவில் விநாயகர் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றைய தினம் காலை 2 கட்டமாக யாகசாலை நடத்தப்பட்டு விநாயகர் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டது. இன்றைய தினம் மதியம் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து வருகை தந்த அனைத்து நண்பர்களும், பெரியோர்களும், அதிகாரி பெருமக்களும், பொதுமக்களும், அரசு துறை வாகன ஓட்டுநர்களும், மூத்த ஓய்வு பெற்ற நண்பர்களும், அண்ணன்மார்களும் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்கள் சிறப்பிக்குமாறு விழா கமிட்டியார் சார்பில் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமதா தோ நமஹ சரணம் தோ நமஹ.